சூரியத்திற்கு நம்ம கொழும்பு குத்திய மஞ்சள்லாம் வச்சுக்கிறோம். அதை போல அவர் நினைச்சாரு, என்னது தபிலிக கொள்கையில நினைச்சாரு, எங்க போனாலும் சரிக்குனா புடிச்சுக்கிடுவாங்களா, இது என்ன எல்லா இடத்தையும் பாக்குறாங்களான். இவர் இப்படி போனாரு. சேகுமார்களோட அதை கிடைக்கிறவங்க என்ன நடக்கும், சுவாத்துல அடி விழும். அன்னைக்கு வளமைக்கு அவளுக்கு ஒழுங்கான சாப்பாடுகள் கிடைக்கல. கடற்கரைக்கு போய் உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்துட்டு இப்படி பசி வேற. இந்த நேரத்தில் சின்ன வயசுக்கார பொம்பளை வந்துட்டு என்ன மார்க்க மசாலாக்கள் அதில் கேட்டுட்டிருக்கிறான். அங்க பார்த்தா அன்னைக்கு கூட்டமே இல்லை, ஒரு ரெண்டு பேரும் தனியா. கடைசியில என்ன நடந்து நாய் செல்லலாம் சொன்னா, அண்ணி ஆணும் ஒரு அண்ணிய பெண்ணு இருந்தா புரோக்கரேஜ் பண்றது யாரு வர்றா, சீதா வர்றான்னு இருக்குற. ஒரு கல்யாணம் முடிக்கிறது ஆகமான ஆணும் பெண்ணும் தனியா இருந்தா சீதா வந்துடும் இருக்குது. அப்படி இப்படிதான் பேச பார்த்தா இவன் சின்ன வயசுக்காரன் தூக்கி ஒரே ஆள ஒரே அமுத்தி அந்த அரவி உங்களை தூக்கி ஒரு கெட்டு ஆரம்பிச்சான். இவ அவது பிள்ளை மிஞ்சி அவது பிள்ளை மிஞ்சி ஒன்ன இடத்துல விட்டு அல்லா இடத்துல ஒன்ன விட்டு அல்லா இடத்துல பாதுகாவல் தேரம் பாதுகாவல் மிங்கியாது ஹிங்கியாது அவ பிடிச்சி ஒரே கெட்டு பிடிச்சாவா இவளுக்கும் நபசு நிச்சயம். ஒரு மாதிரியா போய் ஒரு மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு உணர்ச்சி வந்து இப்படி லேசா திரும்பினா அந்த புள்ளைய முத்தம் முடுறதுக்கு டக்குன்னு ஒரு அட்டி ஒன்று செவுட்டில் உளுந்ததோட தூய் வீசிட்டு இப்படி பார்த்தா பார்த்தா அப்படிதான் சாதியமா அவங்க நிக்கிறா அந்த பொம்பளைய காணும். இது நான் சொல்லல, சாதியா தெரிவிக்காவுடைய கித்தாபுகள் ஹிகாயத்துகள் இருக்குது. உடனே ஆளு பார்த்தா அந்த பொம்பளைய மறைஞ்சிட்டா இவன் நின்றுட்டு இருந்தா அப்படி இவரு விளவழுத்து போயிட்டு பார்த்தா அடே என்ன ஆள் இல்ல வினாடி பெரிய முசிவதாச்சியா போயிட்டான். போனா ஒரு குளிர் ஜோரம் வந்தா அப்படி அன்னிலிருந்து ஜாவியா மறந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு ஹல்லராக்கு போல அதுக்கு போல திக்கிறதுக்கு போகல. அவ கேட்டா நம்ம ஹபீபு அப்படில சாயம் எங்கன்னு கேட்டா, கேட்ட உடனே இல்ல சாயமா கொஞ்சம் அவசரமா இருக்குது சோகம் இல்ல சரி அவளை கொஞ்சம் முக்கியமா பாக்கணும் நீங்க அவளை நடத்தி கூட்டு வராதே சிம்மாசனத்துல வச்சு கூட்டு வர கட்டியில உட்கார என்னது சேர்ல உட்கார வச்சு தோல் அடிச்சுட்டு வந்துருங்காடு எதுக்கு சொன்னா தெரியுமா நீங்க எல்லாம் அவளுக்கு தெரியாம இருக்கு அல்லாஹால ஒரு கராமத்தை காட்டிக்கிறான பெரிய அத்தியாயிப்பா அதனால சேர்ல கொண்டு எனக்கு ஒரு மாதிரியா குளிர் ஜெனமா நாயகன் சொன்னா உங்களை யாரு அபுல் ஹசன் சாதிரிமா சொன்னா உங்களை சேர்ல வச்சு தூக்கிட்டு வரணுமான் தூக்கிட்டு போறா போன உடனே வாங்க அபு சார் சோமாய்க்கலாமா சோமா சரி நாங்க அவளோட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னா போன உடனே மத்த ஆளுக்கு போயிட்டான். அபுல் ஹசாயமா நான் அன்னைக்கு சொன்னேன்ல என்னுடைய முறிது பிள்ளை எங்க இருந்தா நான் தூக்கி பிடிச்சிருவேன் அப்ப மனசுல என்ன நினைச்சு இது சிரிக்கு இல்லையா அப்படி இல்லையா அல்லாவுக்கு சொந்தமான இவர் என்ன போயிட்டு அவனோட போய் பார்ட்னர் ஆகணும் நினைச்சிருக்கு நினைச்சிரா இல்லையா ஓ ஆமா இந்த கடற்கரையில உட்காந்து என்னமா ஏன்னா என்ன மார்க்க மசாலா போய் காதல் வார்த்தையா போயிட்ட உமக்கு நீர் ஹாபிஸா தானே ஒலா தக்கரப்ப ஜினா ஜினாவுக்கு முடுகாதீங்கிற குரான் ஆயிட்டு தானே இருக்கா இல்லையா அந்த அரை வசனம் உமக்கு முழு குரான் 6666 வசனம் உமக்கு பாடம் அது மட்டுமா புகார் சரி முஸ்லீம் சரி எல்லாம் கரைச்சி குடிச்சிக்கிறீ ஜினா செய்தோம் என்ன பாடு போடுவாங்க அந்த இல்முலாம் எங்க போயிடுச்சு நான் வந்து அந்த நேரத்துல ஏமா கொடுக்க போன சட்டு பத்திர அவங்க புள்ள நான் வாங்கிட்டு ஒரு அரை விட்டு தூக்கி போட்டேன் அரை உலாட்டா என்ன நடந்திக்கும் என்ன நடந்த மரபில் கேவலப்பட்டு ஜினா செய்த கூட்டத்தில் தான் இருப்பீரு தூக்கணும்னா இல்லையா ஆமா நான் சொன்னபடி நடந்தனா இல்லையா ஆமா அப்ப சொன்னா அல்லாஹால எனக்கு தந்ததுன்னு சொன்னேன் நியமத்தை ரப்பிக்க பார்த்து உங்களுக்கு தந்த நியமத்தை சொல்லி காட்டுங்க நான் உலகம் முழிச்சுமே எனக்கு அடே இந்த உலகம் மட்டும் இல்லடா சொரா அப்படில அதாயுமே இந்த அற்ப துன்யா மட்டும் இல்ல இந்த ஏழு வானம் பூமியும் நான் பக்கத்தில் இருக்கிற யானைய பாக்குறது போல யானைய பாக்குறது வெள்ள கண்ணாடி போடுவாங்களா வெள்ளது கண்ணாடி யானையோட மூக்கா தண்டா காலா வாழாட பாக்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற யானைய நீ எப்படி தெளிவா பாக்குறான் அத போல ஏழு வானம் பூமிய பாக்குறான் அப்பேற்பட்ட கண்ணு அல்லாஹால எனக்கு தந்திருக்கிறான் அதனாலதான் சொன்னேன்டா அதோட அபுல் அசாயம் எல்லாத்தான் அபுல் அசாயம் சாதிமா காலுக்கு செருப்பா உட்கார்ந்துட்டாரு மனுஷா காலுக்கு செருப்பா உட்கார்ந்தாரு அதுக்கு போய் ஏன் எதுக்குன்னு எங்க கேட்டாரா கேட்கல மாபெரும் குத்துவு பதவிக்கு போனான் இப்படி இருக்குது அதனால எந்த இடத்துல இருந்தாலும் கூப்பிடுவாங்கிற சுன்னத் ஜமாத்துல கொள்க அந்த கண் அல்லாஹ்வை கொண்டு பாக்குற கண் அந்த காது அல்லாஹ்வை கொண்டு கேட்கிற காது அந்த கை அல்லாஹ்வை கொண்டு பிடிக்கிற கை அந்த கால் அல்லாஹ்வை கொண்டு நடக்கிற கால் சஹி புகாரி ஷரீஃப்ல இருக்கா இல்லையா எவனூரன் வரலான சுன்னத்தால நபிலான வணக்கம் கொண்டு வர்றானோ நான் நேசிக்கிற வரைக்கும் நான் நேசித்துட்டேனா நான் நேசித்து விட்டால் அவன் பார்க்கக்கூடிய கண்ணாக கேட்கக்கூடிய காதாக பிடிக்கக்கூடிய கையாக நடக்கக்கூடிய காலாக நான் மாறி என்ன கொண்டே பார்ப்பான் என்ன கொண்டே கேட்பான் என்ன கொண்டே பிடிப்பான் என்ன கொண்டே நடப்பான் என்று சொன்னார்களே அப்பேற்பட்ட நாதாக்கள் தான் அவளியாக்கள் குத்துவுமார்கள் ஓதுமார்கள் அப்பேற்பட்ட நாதாக்கள் லேசானவர்கள் இல்ல மாபெரும் தரிக்கை எத்தனையோ குத்துவுமார்கள் ஓதுமார்கள் வர்ற அவர் தரிக்கத்துலதான் இருப்பா இவ்வளோ ஒரு தரிக்கத்தையே பிரசிடண்டாக இருந்த ஒரு தரிக்கத்தையே தரிக்கத்து சாதனியத்தில் அழியா மேலாம்பலமான சாதனையா தரிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஞான பாட்டுக்கே தலைவராக இருக்கக்கூடிய உத்தவ மகான் சரிண்ணா சல்லா அலிசா அவளுடைய ஹசனாருடைய வழியில வர்றார்கள் சரிண்ணா அவுதுல அவர்கள் அவளும் ஹசனாருடைய வழியில வர்றார்கள் எனவே சகோதரர்களே
சுன்னத்துல் ஜமாத்து கொள்கையில இருங்கள், கலப்படமான மாத்து ஜமாத்துகள் மாத்து விஷயங்கள்லாம் கலந்துராதபடி பக்காவான காதிரியா தெரிகாவில இருங்கள். அதே போல சுத்தமான சாதிரியா தெரிகாவில இருங்கள். அல்லாஹ் தஆலாவுடைய அருள் பொருள் ஞானங்களை பற்றி எம்பெருமானா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்களுக்கு குளிர்ச்சி கூட உண்மையான முஹம்மதே உம்மத்தே முஹம்மதியாவில நாம் இணைந்து வாழ்வோமாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.